ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேடல் அண்ட் தவா நான் உங்கள் காவெரி ஜெய்கினேஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அரிசி வச்சு ஒரு சூப்பராக உருண்டை வந்து செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தா ரொம்பவே நல்லது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் அவங்களுக்கு ரொம்ப சத்தான ஒன்று இதுக்கு வந்து அரிசி வந்து நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசி இல்லைனா பச்சை அரிசி எதுனால எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் இனிப்புக்கு வந்து வெல்லம் வந்து முந்நூறு கிராம் எடுத்துருக்கிறேன் தேங்காய் துருவல் ஒரு கப் ஏலக்காய் ரெண்டு கேஷ்யூ இல்லைனா நட்ஸ் எதுனால அதில் உங்களோட விருப்பம் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு தான் மெயினாக நமக்கு தேவை இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம அரிசியை வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம் அதாவது நல்லா பொறி வர மாதிரி நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம் சிம்மில் வச்சு அந்த ப்ராசஸ்ஸை வந்து பண்ணுங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது வந்து ஒன் டே தான் இருக்கும் இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுலாம் வந்துட்டு நம்ம கொடுக்க முடியாத பசங்களுக்கு இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு கொஞ்சம் கொறு கொறுன்னு நம்ம வறு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து பாகு எடுத்து வச்சுப்போம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளம் எல்லாம் நல்லா கரைகிற அளவுக்கு பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்போம் ஏன்னா அதில் வந்து சில மண் தூசி எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நான் ரவை பதத்துக்கு குறு குறுன்னு அரிசியை வந்து திருச்சி வச்சுருக்கிறேன் ரொம்ப பவுடராக பண்ணிடாதீங்க இந்த மாதிரி தான் குறை குறன்னு இருக்கணும் இப்போ கேஷ்யூவை வந்து நம்ம நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் கேஷ்யூ போடலாம் கிஸ்மிஸ் போடலாம் வால்நட் பாதாம் எதுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் நீங்கள் கேஷ்யூ மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் இது வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக தான் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லைனா வேண்டாம் இப்போது ஒரு கடையில் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து நம்ம ஊற்றுறோம் இப்போ வந்து அரிசி வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா தண்ணி நிறையவே வந்து இழுக்கும் அதனால் நம்ம தண்ணி நிறையவே ஊற்றிக்கலாம் அரிசி வந்து வேகிறதுக்கு எப்படியும் ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதனால் நீங்கள் தண்ணி தாராளமாகவே ஊற்றிக்கலாம் எப்போதுமே ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு பிஞ்ச் நீங்கள் சால்ட்டு போட்டிங்கன்னா அந்த இனிப்பை வந்து நல்லா தூக்கி காட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வெள்ளம் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம திருச்சி வச்சுருக்கிற ரவை மாதிரி திருச்சி வச்சுருக்கிற அரிசி பொரியை வந்து நம்ம போடுறோம் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க அப்படின்னாதான் வந்து அரிசி நல்லாவே வேகும் நல்லா நம்ம சாதம் வெந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் இந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்ல உப்புமா மாதிரி அந்த பதத்துக்கு வரும் பயணம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து அடிக்கடி கிண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை அது வந்து வேகும் அதனால் நம்ம வந்து கட்டி விழுந்துருமோ இல்லை கைவிடாமல் கிண்டடமோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து இந்த ஸ்வீட் ரெசிப்பியில் வந்து கிடையாது இப்போ வந்து வாசனைக்காக ஏலக்காய் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட போட்டுக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இழுத்துருச்சு ஆனால் அரிசி இன்னும் வேகலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது எனக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் தான் வேகணும் எனக்கு அதனால் நான் இன்னும் சிம்ல வச்சே ப்ராசஸ் பண்ணுறேன் கொஞ்சம் இருக்கிறதுக்கப்புறமா நீங்கள் நெய்யும் அந்த கேஷும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இதில் வந்து பதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து நல்லா வெந்திருக்கணும் அவ்வளோதான் அந்த பதம் நல்லா உப்புமா மாதிரி உதிரி அந்த தண்ணி எல்லாமே வற்றி இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் அவ்வளோதான் நம்ம வந்து கையில் பிடிச்சி உருட்டுற லெவலுக்கு வரணும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் எனக்கு இருந்ததுன்னா அந்த பதம் வந்துடும் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும் ஸ்வீட் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்புங்க இதில் இன்னொரு கூடுதல் ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த உப்புமா மாதிரி நம்ம ரெடியானதும் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் ஆற விட்டுட்டு நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு லெவலுக்கு அந்த ஆறுனதுமே நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து உருட்டி தேங்காய் துருவல் வச்சிருக்கிறதுல நல்லா உருட்டி எடுத்துருங்க இதில் அந்த அரிசி வெல்லம் ப்ளஸ் அந்த நெய்யோட ஃப்ளேவர் அப்புறம் லாஸ்ட்டாக அந்த தேங்காய் ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும் Thank you ஃபார் வாட்சிங் மீண்டும் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் காவேரி ஜெய்கினேஷ் Thank you.